ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் REST API சர்வர் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் யூசிங் ஸ்ப்ரிங். ஃபஸ்ட் நான் வந்து REST API என்னென்னு பேசிக்காக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு டெமோ அப்ளிகேஷன் இருக்குது, அதை வந்து அந்த கோடை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம், அது எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் REST API என்னென்னா, இட்ஸ் அன் ஆர்கிடெக்சரல் ஸ்டைல். ஸோ அதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஸோ REST API முன்னாடி வந்து நமக்கு கோர்பா, காம், அதுக்கப்புறம் வந்து சோப் எக்ஸாம்பிள் இருந்துச்சு. ஓகேவா, ஸோ இது மூணு இருந்துச்சு. லேட்டஸ்ட்டாக வந்து REST API ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காகனா, இது வந்து ரொம்ப லைட் வெயிட், அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளாக நம்ம இது யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து HTTP யூஸ் பண்ணியே ஒரு ரெண்டு சர்வரும் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ நம்ம உங்களுக்கு ஒரு பிக்சர் காமிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு கிளையண்ட் வந்து ஒரு சர்வர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பேங்கிங் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லைன்னா ஒரு புக்கிங் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு கிளையண்ட் வந்து ஒரு சர்வர்கிட்ட பேசணும். ஸோ இது வந்து சோப் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணியிருந்தாங்க, கம்யூனிகேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து REST API யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஸோ நீங்கள் வந்து ஒரு வெப்பேஜை வந்து எப்படி நீங்கள் ஒரு வெப்சைட்டில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணும்போது ஒரு வெப்பேஜ் எப்படி ஒரு சர்வர்கிட்ட இருந்து ஒரு கிளையண்ட்கிட்ட வருதோ, அதே போல் ஒரு கிளையண்ட்டும் ஒரு சர்வரும் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஓகேவா, HTTP ப்ரோட்டோக்கால் மூலமாக. ஸோ ஆல்ரெடி வந்து HTTPல நிறைய வேர்ப்ஸ் இருக்குது, லைக் கெட், புட், டெலீட், போஸ்ட் அப்படின்னு சொல்லி நிறைய வேர்ப்ஸ் இருக்குது. அந்த வேர்ப்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஏன் வந்து கிளையண்ட்டையும் சர்வரையும் கம்யூனிகேட் பண்ண வைக்க முடியாது அப்படின்னு யோசிச்சு, ஸோ அதையே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, ஸோ இங்கே கிளையண்ட்லேருந்து ஒரு ஜேசன் ரெக்வஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயை க்ரியேட் பண்ணணும், அப்போ என்ன ஆகும்னா, கிளையண்ட்லேருந்து ஒரு ஜேசன் ரெக்வஸ்ட் பாடியை நீங்கள் அனுப்பும்போது அது இன்டர்நெட் மூலமாக போய் HTTP ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணி சர்வர் ரீச் ஆகும். சர்வர் வந்து அந்த ஜேசன் ரெக்வஸ்ட்டை ரீட் பண்ணி அதுக்கப்புறம் டேட்டா பேஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறதோ, இல்லை பேமெண்ட் சிஸ்டத்தோட கம்யூனிகேட் பண்ணுறதோ ஸோ பண்ணி, அப்புறம் அந்த பிஸ்னஸ் லாஜிக் அப்ளை பண்ணி உங்களுடைய, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயை க்ரியேட் பண்ணணும்னா அதை வந்து REST சர்வரில் ரிசீவ் பண்ணி அதை இந்த எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட்டை, ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா பேஸில் க்ரியேட் பண்ண பிறகு ஒரு ஜேசன் ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிளையண்ட்டுக்கு அனுப்பும். ஸோ இதுதான் வந்து ஓவரால் பிக்சர், லைக் ஓவரால் ஃப்ளோ எப்படி வந்து ஒரு கிளையண்ட்லேருந்து ஒரு சர்வர்கிட்ட ரீச் ஆகுதுன்னு சொல்லி. ஸோ நார்மலாக வந்து உங்களோட ஜேசன் ரெக்வஸ்ட் பாடி போகும், அதுக்கப்புறம் REST சர்வரில் ரீச் ஆன பிறகு அது பிஸ்னஸ் லாஜிக் முடித்த உடனே அது ரெஸ்பான்ஸாக கிளையண்ட்டுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி பேசிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு எம்ப்ளாயை க்ரியேட் பண்ணுவோம், ஒரு எம்ப்ளாயை நம்ம ரிட்ரீவ் பண்ணுவோம், ஒரு எம்ப்ளாயை மேபி அப்டேட் பண்ணுவோம், ஏதாவது அட்ரிபியூட்ஸ் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னா, சப்போஸ் எம்ப்ளாயி வந்து கம்பெனி விட்டு போயிட்டாங்கன்னா அவங்கள டெலீட் பண்ணுவோம். ஸோ ஐம் ஜஸ்ட் கிவிங் எ சிம்பிள் சினாரியோ, இதை எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி. ஸோ இந்த பேசிக்காக இந்த நாலு வேர்பை யூஸ் பண்ணியே ஒரு அப்ளிகேஷன் நம்ம எழுத முடியும். ஸோ அதனால தான் வந்து REST API ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, ஏன்னா இந்த சிம்பிள். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஸ்டேட்லெஸ். ஏன் ஸ்டேட்லெஸ் சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து செஷன் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதில்ல. ஒரு ரெக்வஸ்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதோட அந்த ரெக்வஸ்ட்டோட அது இட்ஸ் லைக் ஐசோலேட்டட் ரெக்வஸ்ட். ஓகேவா, ஸோ இந்த ரெக்வஸ்ட் வந்து இன்னொரு ரெக்வஸ்ட்டோட டிபெண்ட் கிடையாது, இட்ஸ் கம்ப்ளீட்லி ஐசோலேட்டட் ரெக்வஸ்ட். ஓகேவா, ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, எவ்ரி ரிசோர்ஸ் இஸ் ஐடென்டிஃபை பை யூனிக் ஐடென்டிஃபை. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய அப்ளிகேஷனில் வந்து ஒரு யூசர், ஸ்டூடெண்ட், எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லி மூணு நாலு ரிசோர்ஸ் இருந்துச்சுன்னா, புக் அது மாதிரி நிறைய ரிசோர்ஸ் இருந்துச்சுன்னா, இந்த ஈச் ரிசோர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு யூனிக் யூஆர்ஐ யூஸ் பண்ணி தான் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆல்ரெடி நான் ஸ்டேட்லெஸ் பற்றி சொல்லிட்டேன். ஸோ ஸ்டேட்லெஸ்னா என்னென்னா, எவ்ரி ரெக்வஸ்ட் ஹேப்பன்ஸ் இன் கம்ப்ளீட் ஐசோலேஷன். அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் நம்ம வந்து அப்ளிகேஷனை கிளவுடில் வந்து டிப்ளாய் பண்ணுறோம், கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை யூட்டிலைஸ் பண்ணுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ரெக்வஸ்ட் நீங்கள் பண்ணும்போது அடுத்த ரெக்வஸ்ட் அந்த சர்வருக்கு தான் போகும்னு நம்மளால் நிச்சயமாக சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஸ்கேலபிள்ன்ற கான்செப்ட் இருக்குது, அதாவது ஒரு சர்வர் பதிலாக ஒரு 10 சர்வர் நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ ஒரு சர்வர் வந்து சர்வர் ஒன்னுக்கு போகுது, ரெக்வஸ்ட் டூ வந்து சர்வர் ஒன்னுக்கு தான் போகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நம்ம நிறைய ஸ்மால் விஎம்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அப்புறம் லோட் பேலன்ஸர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால் ஸ்டேட்லெஸ் தான் வந்து ரொம்ப பெஸ்ட், அது இல்லாமல் நம்ம ஈஸியாக கேஷ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதான் வந்து பேசிக்காக REST உடைய கான்செப்ட்.
இப்போ நம்ம REST அப்ளிகேஷன் எப்படி எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிக்சர். ஸோ நான் இந்த REST கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணி ஒரு REST அப்ளிகேஷன் எழுதியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஜாவாவில் எழுதியிருக்கேன். ஜாவா வர்ச்சுவல் மிஷின் இங்கே பார்க்கலாம். இங்கே அது வந்து ஸ்ப்ரிங் பூட் ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் சில கிளாஸஸ் நான் எழுதியிருக்கேன். அதில் முக்கியமான கிளாஸ் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி கண்ட்ரோலர். இந்த எம்ப்ளாயி கண்ட்ரோலரில் வந்து 4 எண்ட் பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன். டெலீட், கெட், போஸ்ட், புட். இந்த 4 எண்ட் பாயிண்ட்ஸும் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து கர்ல் கமாண்ட் யூஸ் பண்ணி இந்த எண்ட் பாயிண்ட்ஸை நீங்கள் ஹிட் பண்ணலாம். அப்படின்னா போஸ்ட்மேன் யூஸ் பண்ணி நீங்கள் இதை ட்ரிகர் பண்ணலாம், இல்லை இன்வோக் பண்ணலாம். இப்போ நான் போஸ்ட்மேன் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு இதை டெமோ பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயை கிரியேட் பண்ணுறீங்க, போஸ்ட். ஓகேவா? இந்த போஸ்ட் கமாண்ட் எம்ப்ளாயி கண்ட்ரோலில் ரிசீவ் ஆகும். ஸோ எம்ப்ளாயி கண்ட்ரோல் வந்து அந்த ரெக்வஸ்ட்டை ரிசீவ் பண்ண உடனே அதை வந்து வேலிடேட் பண்ணும். பேராமீட்டர்ஸ்லாம் ப்ராப்பராக இருக்குதா, அந்த எம்ப்ளாயி ஆல்ரெடி இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அதை செக் பண்ணும். செக் பண்ண பிறகு ஆக்சுவலாக வந்து ஜேசன் ரெக்வஸ்ட் பாடியாக தான் வரும். அதை வந்து அந்த ஜேசன் ரெக்வஸ்ட்டை வந்து ஸ்ப்ரிங் ஒரு டிடிஓவை கன்வெர்ட் பண்ணும். டிடிஓனால் என்னென்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஜெக்ட். ஸோ ஜேசன் ஆப்ஜெக்டை டிடிஓவை கன்வெர்ட் பண்ண பிறகு எம்ப்ளாயி கண்ட்ரோலரில் வந்து அதை வேலிடேட் பண்ண பிறகு எம்ப்ளாயி சர்வீஸ் கிளாஸ்க்கு அதை பாஸ் பண்ணிடும். ஸோ எம்ப்ளாயி சர்வீஸ் தான் முக்கியமான ஒரு பிஸ்னஸ் லாஜிக் பண்ணுற ஒரு கிளாஸ். அது என்ன பண்ணுன்னா, இப்போ நான் இந்த டெமோ பர்பஸ்க்காக நான் டேட்டா பேஸ்லாம் யூஸ் பண்ணல, ஒரு இன்மெமரி அரே லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அரே லிஸ்ட்டில் அதை ஆட் பண்ணிடும். சப்போஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா இந்த அரே லிஸ்ட்டில் ஆட் ஆகும். இப்போ கெட் பண்ணிங்கன்னா அந்த அரே லிஸ்ட்டை ரீட் பண்ணி அப்படியே ரிட்டர்ன் பண்ணும். டெலீட் பண்ணிங்கன்னா இந்த அரே லிஸ்ட்லேருந்து அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயியை ரிமூவ் பண்ணிடும். அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணிங்கன்னா, புட் ஆப்ரேஷன் நீங்கள் இன்வோக் பண்ணிங்கன்னா அந்த அந்த லிஸ்ட்டில் இருக்கிற அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயியோடைய ஆட்ரிபியூட்ஸை அப்டேட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதான் வந்து பேசிக் இந்த ஸ்ப்ரிங் அப்ளிகேஷனுடைய டிசைன். ஓகேவா? ஸோ கோடை காமிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிக்சர் காமிச்சா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குன்றதுக்காக தான் பண்ணுறேன். இப்போ நம்ம நேராக கோடுக்கு போயிடலாம். ஓகே? ஸோ என்னுடைய சர்வர் ஆல்ரெடி ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இங்கே வந்து ஒரு எம்ப்ளாயி கண்ட்ரோலர் இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் போஸ்ட்மேனையும் காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் என்னுடைய போஸ்ட்மேன் கலெக்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய கிளைண்ட். ஆக்சுவலாக நம்மளுடைய சர்வருக்கு உண்டான கிளைண்ட்டு தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. கேட், போஸ்ட். போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் பாடி இருக்குது. இந்த நியூ எம்ப்ளாயி தான் நான் க்ரியேட் பண்ணேன். ஜான்சன்ன்றவர் $9,000 சேலரி வாங்குறாரு. ஸோ இந்த எம்ப்ளாயை நான் க்ரியேட் பண்ணோம். இது போஸ்ட். டெலீட், ஸோ இந்த எம்ப்ளாயி ஐடி 5 உள்ள ஒரு எம்ப்ளாயை நான் டெலீட் பண்ணோம். ஓகே? ஸோ அதுக்கு நான் டெலீட் எண்ட் பாயிண்ட்ஸ் வச்சுருக்கேன். புட், சப்போஸ் ஒரு எம்ப்ளாயி வந்து அவருக்கு வந்து ஒரு ஹைக் கிடச்சிருக்கு. ஸோ அந்த அவருடைய சேலரி நான் அப்டேட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து புட் எண்ட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து 4 எண்ட் பாயிண்ட்ஸ் நான் வந்து உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்க போகிறேன். இதுதான் என்னுடைய கிளைண்ட், போஸ்ட்மேன் கிளைண்ட் நான் யூஸ் பண்ணுறேன். இது நார்மலாக எல்லோரும் நிறைய பேர் யூஸ் பண்ணுற ஒரு கிளைண்ட். நீங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் கேர்ல் கமாண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ நம்ம இப்போ கோடுக்கு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி கண்ட்ரோலர். நான் உங்களுக்கு வந்து கெட் ஃபஸ்ட் ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கிளாஸை வந்து நான் ரெஸ்ட் கண்ட்ரோல்னு சொல்லி மேப் பண்ணியிருக்கேன். அட் ரெஸ்ட் கண்ட்ரோலர். ஏன்னா ரெஸ்ட் கண்ட்ரோல்னு சொல்லி எந்த கிளாஸை நான் ரெஸ்ட் கண்ட்ரோல் மேப் பண்ணாலும் அதுக்கு என்ன அர்த்தம்னா, பை டிஃபால்ட் இந்த கிளாஸ் வந்து ஜேசன் ஆப்ஜெக்டை ரெக்வஸ்ட் ஆகும், ரெஸ்பான்ஸ் ஆகும் ஹேண்டில் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து போஸ்ட் பண்ணுறீங்க, அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஜேசனை ஈஸியாக கன்வெர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை ரிட்டர்ன் பண்ணும்போது அது ஜேசனாக போகும். அதுக்காக தான் ரெஸ்ட் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கெட் ஆப்ரேஷனுக்கு போயிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இங்கேருந்து இந்த போஸ்ட்மேன்லேருந்து இங்கே கெட் ஹிட் பண்ணிங்கன்னா பாருங்க. ஸோ இது என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய ஸ்ப்ரிங் சர்வரை ஹிட் பண்ணி அதில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வருது. ஓகேவா? ஸோ அது எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ கெட் ரெக்வஸ்ட் மெத்தட். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி சர்வீஸ்கிட்டேருந்து நான் ஃபைண்ட் ஆல் எம்ப்ளாயிஸ்ன்னு சொல்லி இந்த மெத்தடை கால் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ் ரிட்டர்ன் ஆகும், ஃபைண்ட் ஆல் எம்ப்ளாயிஸ். இந்த எம்ப்ளாயிஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் டேட்டா பேஸ்லாம் யூஸ் பண்ணல, ஒரு சிம்பிள் அரே லிஸ்ட் யூஸ் பண்ணி இன்மெமரியில் இந்த எம்ப்ளாயிஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஒரு சர்வர் ஸ்டார்ட் ஆகும்போது இது ஆல்ரெடி
பாப்புலேட் ஆகிட்டுருக்கும். ஓகே, ஸோ நான் கெட் பண்ணும்போது இந்த இந்த எம்ப்ளாயிஸை ரீட் பண்ணி ஜஸ்ட் அதை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். அதனால தான் உங்களுக்கு வந்து நான் இங்கே கெட்டை ஹிட் பண்ணும்போது எனக்கு எல்லா எம்ப்ளாயிஸும் கிடைக்குது. ஓகேவா, இப்போ போஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த நியூ எம்ப்ளாயை நான் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் ட்ரிகர் பண்ண போகிறேன் பாருங்கள், ஜான்சன் வந்து ஆல்ரெடி இல்லை, இப்போ நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 201 கிரியேட்டட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதை எப்படி வெரிஃபை பண்ணுறது, திருப்பி கெட்டில் போனீங்கன்னா 4 ஆப்ஜெக்ட்ஸாக இருந்துச்சு, 4 எம்ப்ளாயிஸாக இருந்தாங்க. இப்போது திருப்பி நான் சர்வர்கிட்ட கேட்கும்போது எனக்கு 5 எம்ப்ளாயிஸ் வந்துடுவாங்க. ஓகே, ஸோ போஸ்ட் ஒர்க் ஆகிடுச்சு, பட் கோடை பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போஸ்ட் இந்த இந்த ஏபிஐ தான் நம்ம இப்போ ஜஸ்ட் நவ் ஹிட் பண்ணோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி டிடிஓ, நீங்கள் ரெக்வஸ்ட் பாடியை இந்த சர்வரில் அனுப்பும்போது இந்த எம்ப்ளாய் ஆப்ஜெக்ட்டுக்கு அழகாக அது மேப் ஆகிடும். ஸோ ஜேசன் டு ஆப்ஜெக்ட் கன்வெர்ட் ஆகிடும், ஜேசன் டு ஜாவா ஆப்ஜெக்ட் கன்வெர்ட் ஆகிடும். இது வந்து ஒரு எம்ப்ளாயின்றது ஒரு சிம்பிள் போஜோ. இதில் வந்து ஒரு 4 ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது, ஐடி, நேம், ஏஜ், சேலரி. ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது, இந்த ஆட்ரிபியூட்ஸ் அழகாக இந்த எம்ப்ளாயி ஆப்ஜெக்டோட மேப் ஆகிடும். ஓகேவா, ஸோ இதை கன்வெர்ட் பண்ணுறது யாருன்னா ஸ்ப்ரிங் ஆல்ரெடி இட்ஸ் டூயிங் இட். ஸோ எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் கிடச்ச பிறகு இந்த எம்ப்ளாயி ஆல்ரெடி இருக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி நம்மளோட டேட்டா பேஸில் செக் பண்ணிட்டு, அதாவது இன் மெமரி டேட்டா பேஸில் செக் பண்ணிவிட்டு, அப்படி இல்லைன்னா நம்ம சேவ் எம்ப்ளாயி மெத்தடை கால் பண்ணுவோம். இப்போ சேவ் எம்ப்ளாயி மெத்தட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட், அதுக்கப்புறம் இந்த அரி லிஸ்ட்டில் நம்ம இந்த ஆப்ஜெக்டை ஆட் பண்ணிடுவோம். ஓகே ஓகே, இப்போ நம்ம அப்டேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ புட் ஆப்ரேஷன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ டாட் வந்து ஆல்ரெடி 40,000 வாங்கிட்டு இருக்காரு, இப்போ ஒரு ஹைக் கிடச்சிருக்கு. ஸோ நான் 60,000 அதை மாற்றுறேன். ஓகேவா, டாட் வந்து 60,000. ஸோ புட் ஆப்ரேஷன் அவரோட எம்ப்ளாய் ஐடி நம்ம இங்கே கொடுத்தாகணும், ஏன்னா பிகாஸ் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த எந்த எம்ப்ளாயியை நம்ம எந்த எம்ப்ளாயியோடைய ஆட்ரிபியூட்ஸை நம்ம அப்டேட் பண்ணுன்றத இந்த ஐடி தான் நமக்கு சொல்லும். ஸோ இப்போ நான் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து 200 வந்துருச்சு, சக்ஸஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டாட் ஆல்ரெடி 40 வாங்கிட்டு இருக்காரு, இப்போது 60 மாறி இருக்கணும். பார்த்தீங்கன்னா 60 மாறிடுச்சு. இப்போ நம்ம கோடை பார்த்துடலாம், அது எப்படி அது அப்டேட் ஆச்சுன்னு சொல்லி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா புட் ஆப்ரேஷன், நமக்கு ஐடி கிடச்சிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பாத் வேரியபிள்லேருந்து ஐடி கிடச்சிது, அதுக்கப்புறம் ரெக்வஸ்ட் பார்ட்லேருந்து எம்ப்ளாயி கிடச்சிது. ஸோ அந்த கரண்ட் எம்ப்ளாயை எடுத்து, அதாவது அரியலிஸ்ட்லேருந்து வெளியில் எடுத்து புது ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் இங்கே நம்ம செட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம அப்டேட் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் வந்து பர்டிகுலர் எம்ப்ளாயை வந்து செட் பண்ணுறோம். ஸோ எக்ஸாக்டாக என்ன ஆச்சுன்னா எம்ப்ளாயை எடுத்து வெளியில் எடுத்து நியூவாக இருக்க ஆட்ரிபியூட்ஸை செட் பண்ணி திருப்பியும் அரியலிஸ்ட்குள்ளே போட்டோம். ஓகே, ஸோ லாஸ்ட் ஏபிஐ பார்த்தீங்கன்னா டெலீட். ஸோ இந்த ஜான்சன் எம்ப்ளாயி சப்போஸ் கம்பெனி விட்டு வெளில போயிட்டாரு, ஸோ இவரை வந்து நம்ம டெலீட் பண்ணணும். ஓகேவா, ஸோ அவரோட ஐடி பார்த்தீங்கன்னா 5, நான் அதை டெலீட் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா 204 நோ கண்டென்ட், அதாவது சக்ஸஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கணும். ஓகே, பார்த்தீங்கன்னா ஜான்சன் டெலீட் ஆகி டெலி ஜான்சன் ஜான்சன் ஆப்ஜெக்ட் வந்து டெலீட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பாத் வேரியபிள் கிடச்சிது, அந்த எம்ப்ளாயை நம்ம வந்து ரிட்ரீவ் பண்ணோம், டெலிட் எம்ப்ளாயி பை ஐடி அந்த மெத்தடை பார்த்துருவோம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா இந்த அரி லிஸ்ட்டை வந்து ஐட்ரேட் பண்ணுறோம். ஐட்ரேட் பண்ணி இந்த பர்டிகுலர் ஐடி 5 ஐடி கிடச்ச பிறகு அந்த எம்ப்ளாயியை லைன் நம்பர் 60 பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ லிஸ்ட்லேருந்து ஐட்ரேட் பண்ணுறோம், இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டை வெளியில் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக்காக 4 APIs நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ரெஸ்ட் 10 பாயிண்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண அந்த கோடை வந்து நான் கிட் ஹப்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனுடைய யூஆர்ஐ உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் வந்து அந்த டவுன்லோட் பண்ணி கோடை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை மேவன் யூஸ் பண்ணி இதை பில்ட் பண்ணி இதை ரன் பண்ணி பாருங்கள், இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி உங்கள் லோக்கல் மிஷினில் எப்படி ரன் ஆகுதுன்னு பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ பற்றி ஏதாவது பர்டிகுலராக கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, இல்லை வேறு ஏதாவது ரெக்வஸ்ட், வேறு ஏதாவது அடிஷ்னலாக வீடியோ போடணும்னா தயவுசெய்து கமெண்ட்ஸ் போடுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து வேறு யாருக்கா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணணும், ப்ளீஸ் ஷேர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர்.